ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நல்ல சாஃப்டான ஃப்ளஃபி சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெதுவெதுப்பான தண்ணி தேவையான அளவு சேர்த்து நம்ம சப்பாத்தி பிசையணும். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தும்போது சப்பாத்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறது நம்மளால் உணர முடியும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மாவில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, 3 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறத சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்க விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வறுத்தரலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் போல் வறுபடும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா எண்ணெயில் வறுக்க விட்டுறலாம் வெங்காயத்தை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. நல்லா கலந்துட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனில் வச்சுட்டு 6 நார்மல் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் நம்ம ஊற்றிடலாம். அது போல் வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்துட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா தக்காளியில் நல்லா கலந்துட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளியோட எல்லா மசாலாவையும் நல்லா இது போல் கலந்து விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி தொக்கு நல்லா வத்தி வந்திருக்கு. மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும். உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க, தேவைன்னா சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி போட்டுடலாம். தேவையான அளவு சப்பாத்தி மாவு கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் கொஞ்சமாக அது தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம். சப்பாத்தியில் இது போல் நல்லா தடவி விட்டுறலாம். ரெண்டாக மடித்து விட்டுறலாம் சப்பாத்தியை. மறுபக்கமும் இது போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுறலாம். சப்பாத்தியை மடித்து விட்டுறலாம். இது நம்ம சப்பாத்தி வந்து நல்லா லேயர் லேயராக வரும். சப்பாத்தி மாவில் தொட்டுட்டு நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் இது போல் நடுவில் நம்ம சேர்த்தும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல லேயராகவும் கிடைக்கும்.
ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கல் சூடு வச்சுட்டு சப்பாத்தி இது போல் போட்டு எடுத்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு இது போல் நல்லா பொறுமையாக செஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி நல்லா பூரி போல் நல்லா புஸ்ஸுன்னு வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி வருதுன்ட்டு. ரெண்டு பக்கமும் இது போல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது தக்காளி தொக்கோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிக்க முடியுது, எவ்வளோ லேயராக இருக்குன்னு பாருங்கள். கடிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியும். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.